மகத்தான இந்த நிகழ்ச்சியில் தலைமையேற்பதற்கு வாய்ப்பளித்த டாக்டர் செந்தில் அவர்களுக்கும் நூலாக்கிய பாரதி பதிப்பகத்துக்கும் முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் வரவேற்பறையாற்றி அமர்ந்திருக்க கூடிய அதியமான் சமூக வரலாற்று ஆய்வு மையத்தை சார்ந்த செயலாளர் திரு தி சுப்பிரமணியம் அவர்களே, எனக்கு பிறகு இங்கே நிறைவாக ஒரு ஆய்வுரை ஆற்ற இருக்கக்கூடிய திராவிடக் கழகத்தினுடைய தலைவர் மதிப்புக்குரிய ஆசிரியர் மாரமிகு கி வீரமணி அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் அடிமைத்தோழர் முத்தரசன் அவர்களே, டாக்டர் செந்தில் அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தொல்லியல் அறிஞர் சு ராஜவேல் அவர்களே, நன்றுரை ஆற்ற இருக்கக்கூடிய நூலாக்குவதற்காக முன்மொழி எடுத்தவர்கள் ஒருவரான அறிமைத்தோழரா சிசுபாலன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களே, தோழர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் பேரின்பன் அவர்களோடு அவருடைய கடைசி ஆண்டுகளில்தான் எனக்கு தொடர்பு ஏற்பட்டது. அவருடைய படைப்புகளை, அவருடைய எழுத்துக்களை, அவருடைய பணியை நான் தெரிந்திருந்தாலும், தொழில் முத்தரசு அவர்கள் இங்கே குறிப்பிட்டது அவருடைய சமூக விஞ்ஞானம் என்ற அந்த இதழை படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருந்தாலும், நான் சார்ந்துள்ள இயக்கத்தோடு கடைசி ஆண்டு நெருக்கமாக அவர் இருந்தபோதுதான் அவரோடு எனக்கு நட்பு, தோழமை, உறவு என்பது ஏற்பட்டது. அவருடைய நூல்களை எல்லாம் பதிப்பிக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்து ஒரு நூல்களை பாரதி புத்தகாலயம் வெளியிட்டிருக்கிறது. உண்மையிலேயே அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இருக்கவில்லை என்றால், அவர் தமிழர்களுக்கு, தமிழுக்கு, தமிழ் சமூகத்திற்கு நிறைய நூல்களை அவரால் வழங்கியிருக்க முடியும். உண்மையிலே அவருடைய மறைவு என்பது தமிழ் சமூகத்திற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பு. அவர் இங்கே முத்தரசு அவர்கள் சுட்டிக்காட்டிய ஒரு ஆக்டிவிஸ்டாக, ஒரு கட்சியினுடைய அன்றாட ஒரு செயல்பாட்டாளராக இருந்து கொண்டு இத்தகைய ஆய்வை செய்வதற்கு எப்படி அவரால் நேரம் ஒதுக்க முடிந்தது என்பது உண்மையிலேயே பரிசீலிக்க வேண்டியது, பாராட்டுக்குரியது. அத்தகைய ஒரு செயல்பாட்டாளராக, ஒரு ஆய்வாளராக அவர் பணியாற்றுகிற போது அவருக்கு உதவியாக பின்புலமாக இருந்த இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அவருடைய துணைவியாரை இந்த நிகழ்ச்சியின் சார்பாக நாம் மனதார பாராட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது. இவருடைய உதவி இல்லை என்றால் அந்த பணி அவரால் செழுமையாக செய்திருக்க முடியாது. தொல்லியல் அறிஞர் நாகசாமி அவர்களுடைய இந்த நூலை ஏற்கனவே தமிழில் திராவிடக் கழக தலைவர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். தற்பொழுது டாக்டர் செந்தில் அவர்களுடைய முயற்சியால் ஆங்கில நூல் என்பது இங்கு வெளியிட்டு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆங்கில நூலுக்கு அதில் குறிப்பாக தலைப்பு என்பது இல்லூஷன் அண்ட் ரியாலிட்டி. பக்கத்தில் தொழில் அறிஞர் கேட்ட அதுக்கு என்ன மொழியாக்கம் சொல்லி கேட்டேன், மெய்யும் பொய்யும் நாறு, அதை விட இல்லூஷன் ரியாலிட்டிக்கு உண்மையும் புரட்டு என்பது ரொம்ப பொருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப வேதனைக்குரியது, ஒரு வரலாற்று எழுதுகிற போது தொல்லியல் அறிஞர்களுக்கு ஒரு முக்கியமான பாத்திரம் பங்கிருக்கிறது. கல்வெட்டுகளில் கிடைக்கக்கூடிய சான்றுகள், இலக்கியங்களில் கிடைக்கக்கூடிய தரவுகள், புராணங்களில் அங்கொன்றும் எங்கொன்றுமா கிடைக்கக்கூடிய சில ஆதாரங்கள் அனைத்தையும் இணைத்து டேலி ஆனால்தான், ஒத்து போனால்தான் வரலாற்று ஆசிரியர்கள் அதை எழுதுவாங்க. வரலாற்று ஆசிரியர் ரொமிலா தாப்பர் அவர்களோ அல்லது கே என் பணிக்கர் அவர்களோ, பிமல் சந்திர அவர்களோ,
வரலாற்று எப்படி எழுதுவதென்று பல நூல்கள் எழுதியிருக்கிறாங்க. அதற்கெல்லாம் முற்றிலும் முரணாக முரண்பட்டு ஒரு துல்லியரங்கு இத்தகைய நூலை எழுதியிருப்பது என்பது உண்மையிலே வேதனைக்குரியது, ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த தொடர் பேரின்பன் அவர்கள் ஒரு தொல்லியல் அறிஞர் அல்ல, ஆனாலும் அந்த தொல்லியல் துறைக்கு இயக்குநராக இருந்த நாகசாமி எழுதிய இந்த நூலுக்கு ஒரு மறுப்பு எழுத வேண்டும் என்று தமிழகத்தில் மதுரையில் பல இடங்களில் சில கருத்தரங்கள் பல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. அதில் தொல்லியல் அறிஞர்களாக மறுத்து பேசியிருக்கிறாங்க, தமிழர்கள் விட்டு பல பேர் பேசியிருக்கிறாங்க. அதற்கு பிறகு இது குறித்து ஒரு நூலை எழுதி வேண்டும் பல நண்பர்கள் கேட்டுக்கொண்டதற்கு பேரின்பன் நூலை எழுத ஆரம்பிக்கிறார். வேதனைக்குரியது, இந்த நூலை எழுதி முடித்த பிறகு அவர் இந்த நூலை வெளியிடுகிற போது அவர் நம்மோடு இல்லை. ஒரு 100 பக்கங்களை கொண்ட இந்த நூல் என்பது உண்மையிலேயே தேவ பெரியன்பன் அவர் ரெஃபர் செய்யக்கூடிய, மேற்கோள் காட்டக்கூடிய அந்த நூல்களை எல்லாம் இருக்கக்கூடிய இன்னும் பல தரவுகளை சேர்த்ததுன்னா ஒரு 300-400 பக்கம் அதை எழுதியிருக்கலாம். ஆனாலும் சுருக்கமாக, நளினமாக, ரொம்ப ஆதாரத்தோடு, ரொம்ப அழகாக எழுதியிருக்க. அவருடைய பாணி தேவ பெரியன்பன் முதல்ல நாகசாமியுடைய இந்த ஆங்கில நூல் வரக்கூடிய அந்த ஆங்கில நூலுக்கு தலைப்பு என்பது மிரர் ஆஃப் தமிழ் அண்ட் சான்ஸ்கிரிட். அந்த ஆங்கில வரக்கூடிய நாகசாமி என்ன சொல்லுகிறார் என்பதை தமிழ் நூலில் பக்கம் 13 ஒன்று ஒன்றா சொல்கிறார். நல்ல மெத்த நல்ல முறை சொல்லிட்டு அடுத்து ஒன்று ஒன்றா மறுக்கிறார். சமஸ்கிருதத்தால் பெறப்பட்டதே தமிழ் வளர்ச்சியும் செம்மொழி தகுதியும். எவ்வளோ அபத்தமாக நாகசாமி சொல்கிறார் பாருங்க. பிராமணிய வாழ்க்கை முறையே பழந்தமிழர் வாழ்க்கையில் நிலவியது. வேத வேலிகளும் சாதி முறையும் பழந்தமிழகத்திலேயே இருந்தது. சட்டபூர்வ திருமணம் கற்பு முதலவே பிராமணர்கள் மூலமாக சமஸ்கிருதத்தில் இருந்து பெறப்பட்டது. இவையே தமிழர்களை நாகரிகப்படுத்தியது. பிராமி எழுத்தின் தோற்றம் பிராமணர்களால் ஏற்பட்டது. தமிழ்ச்செயல் வடிவங்கள் சமஸ்கிருதத்திலிருந்து பெறப்பட்டது. அப்படி ஒரு 10 நாகசாமி சொல்லக்கூடிய 10 அம்சங்களை நூலிருந்து எடுத்து போட்டு ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா மறுக்கிறார். கடைசியில் அவருடைய கன்க்ளூடிங் அந்த ஆர்டிக்கலில் ரொம்ப அழகாக உண்மையிலேயே ஒரு தொல்லியல் துறை அறிஞர்கள் சொல்ல வேண்டிய அந்த கருத்தை வரலாற்று எழுதுகிறது கடைப்பிடிக்க வேண்டிய முறையை எப்படி அவர் மீறுகிறார் என்பதை ரொம்ப அழகாக தேவ பெருமை சொல்கிறார். அறிவியல்கள் வலியுறுத்தும் முறைகளையோ தரவுகளையோ கொண்டிருக்கவில்லை நாகசாமியுடைய நூல். அவரது விருப்பமும் நம்பிக்கைகளும் வரலாற்று துறை எல்லையை தாண்டி இங்கே தான் முத்தரசன் மற்ற சொன்னதே ஆசிரியர் பேச இருக்கிறார். வரலாற்று துறை எல்லையை தாண்டி சனாதன பழமையை போற்றுவது என்ற அளவுக்கு செல்கிறார். அவருடைய முடிவு என்பது புத்தகத்து சொல்ற கருத்து என்பது இட்ஸ் நாட் பேஸ்ட் ஆன் சயின்டிபிக் ரிசர்ச், இட்ஸ் நாட் பேஸ்ட் ஆன் எனி எவிடன்ஸ். அறிவியல் முறையும் இல்லை, ஆதாரமும் இல்லை. அது யாரு தொல்லியல் துறை ஒரு தலை இயக்குனர் எழுதலாமா? ஆகவே தொல்லியல் துறை இயக்குனர் எழுதிய அந்த நூலை அவரோடு பணியாற்றிய ஆசிரியர்கள் அதிகாரிகள் அவருடைய மாணவர்கள் இதில் வந்து நீங்கள் இன்னும் தமிழ் நூலில் அனைமா ஆங்கிலத்தில் மொழியாக்கம் பண்ணி வந்திருக்கு. அந்த பதிப்புரை என்பது சாந்தலிங்கம் எழுதியிருக்கார். சாந்தலிங்கம் அவர் நாகசாமியுடைய மாணவர், ஸ்டூடெண்ட். எவ்வளோ கேவலமாக இருக்கு. அடுத்து அவருடைய முறை ஐயன் என்பதை ஏதோ இலக்கியத்தில் வருது அப்படியே வந்து ஐயன் ஆக்கி அப்படி நீட்டிகிட்டே போயிட்டார். சுதந்திர போராட்ட காலத்தில் அல்லது காந்தி தலைமையில் நடைபெற்ற அறப்போராட்டத்தை
ஆங்கிலேயர் நிர்வாகத்தில் ஒரு அதிகாரி மொழியாக்கம் பண்ணி பிரிட்டனுக்கு அனுப்புறப்ப அறப்போராட்டத்தை ஆப்ஸ்டகல் எழுதி, இந்த ஆப்ஸ்டகல்ல பல லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்கன்னா ஃபுல் ஸ்ட்ரகல் எவ்வளவு பேர் கலந்துவான்னு எழுதி நினைச்சானா. அப்படி இவர் வந்து ஐயன்ற வார்த்தை ஐயன் நீட்டி போட்டு அப்படி நீட்டி போய்கிட்டே இருந்தா. நண்பர்களே, ஏராளமான உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சியில என் போன்றோர் பேசுவதை விட எங்களுக்கு முன்னதாக பேசிய தொல்லியல் அறிஞர்கள் ரொம்ப அழகா, ரொம்ப ஆணித்தரமா, ரொம்ப நான் வந்து ஆர்வத்தோட கேட்டுக்கிட்டு இருந்தேன். கிபி 150 அந்த ருத்ரதாமன் கல்வெட்டில், கிபி 150 இந்த ருத்ரதாமன் கல்வெட்டுல முதன் முதலாக சமஸ்கிருத மொழி இருந்ததாக ஒரு ஆதாரம் என்பது தொல்லியல் அந்த ஆய்வில் ஆதாரம் என்பது கிடைக்கும். ஆனால் தமிழ் என்பது கிறித்து பிறப்பதற்கு மேலே கிபு 700 மாங்குளம் கல்வெட்டு, புலிமான் கோம்பை கல்வெட்டு, கிமு 500 நடுகள் கல்வெட்டு, இந்த கல்வெட்டுகளில் தொல்லியல் ஆய்வில் கிடைத்த ஆதாரம் என்பது கிமு 700 தமிழ் சம்பந்தப்பட்ட ரெஃபரன்ஸ் கல்வெட்டுகள் கிடைக்குதுன்னு சொன்னா, இதை வந்து தொல்லியல் அறிஞர் எப்படி அவர் வந்து மறுக்க முடியும்? இங்க ஒரு ஆற்றிய பல விஷயங்களை சொன்னார். ஆனா சமீப காலத்துல கீழடி ஆய்வு, அகழ்வாராய்ச்சி, அடுத்து வரக்கூடிய பல அகழ்வாராய்ச்சிகள், அப்போ கீழடி அகழ்வாராய்ச்சி என்பது அநேகமாக இந்த கார்பன் டேட்டிங் சொல்லுவாங்களோ அந்த கிட்டத்தட்ட 5000 பொருட்கள் கிடைச்சது, அது எந்த ஆண்டுன்றதை கிடைச்சி கரெக்டாக சொல்லிட்டா கிட்டத்தட்ட 2000 2500 ஆண்டுகள் வரையும். 2500 சொன்னால் உங்களுக்கு வந்து கிமு தான். அப்போ கிறித்து பிறப்பதற்கு முன் தான் அந்த கீழடி அகழ்வாராய்ச்சி, கீழடி அந்த சான்றுகள் ஆதாரங்கள் அநேகமாக எல்லாரும் சொல்லிட்டாங்க. கீழடியில் அகழ்வாராய்ச்சியில் கிடைப்பட்ட 5000 மேற்பட்ட பொருள்களில் அக்காலத்தில் சாதிகள் இருந்ததாகவோ மதம் இருந்ததாகவோ ஒரு சான்று கூட இல்லை. அதாவது அந்த அகழ்வாராய்ச்சியை தொடரக்கூடாதுன்னு மோடி அரசாங்கம் முடிவு பண்ணிச்சு. ஒருவேளை நாகசாமியை பற்றி மோடிக்கு தெரியாதோ? சொன்னாங்க அந்த காலத்துல விமானம் கண்டுபிடிச்சா இப்ப எதுக்கு ரஃபேல் டீல் எல்லாம் வருதுன்னு. அப்ப தொல்லியல் அகழ்வார் தொல்லியல் அந்த ஆதாரமே சமஸ்கிருதத்துக்கு முந்தையது தமிழ். அடுத்த இலக்கியங்கள் வருகிற போது நீங்க திருக்குறள், தொல்காப்பியம், பல்வேறு இலக்கியங்கள்ல பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் வந்து வள்ளுவர் குறிப்பிடுகிற போது இவர் வந்து நாகசாமி சாதி பற்றி, சாதி படிநிலை பற்றி, சனாதனத்தை பற்றி சொல்றாரு. ஆகவே தேவைப்பெருமை சொல்வது போல் அவருடைய விருப்பமும் நம்பிக்கையும் அடிப்படையாக வைத்து நாகசாமி தன்னுடைய நூலை எழுதியிருக்கிறார். இப்ப சுவாரஸ்யமாக நாங்கள் பேசிட்டு இருக்கிறப்ப ஆசிரியர் அவர்கள் இன்றைக்கு விடுதலை நாளிதழினுடைய ஒரு பகுதியை காட்டினார். ஆனந்த வேடன்ல நானும் படித்தேன். இந்து முன்னணி தலைவர் ராமகுமாரனுடைய பேட்டி வந்திருக்கு. பலதை சொல்றார். அதில் ஒரு கேள்விக்கு என்ன சொல்றாருன்னு சொன்னா, மனு தர்மம் சொல்லும் சாதி பெருமையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையா? அதுக்கு ராமகுமாரன் பதில் என்பது, மனு தர்மத்தில் ஜாதி பிரிவினை இருப்பதாக யார் சொன்னாங்க? யார் கேட்கறது? யார் சொன்னாங்க? அடுத்தது என்ன சொல்றாருன்னா, அப்படி இருப்பதாக சொல்லும் ஒரு புத்தகத்தை எனக்கு வாங்கி தாருங்களேன். நானும் படிச்ச எனக்கு தோணல. படிச்ச உடனே ஆசிரியர்கள் ஒரு புத்தகத்தை அனுப்பிச்சிட்டாரு. நான் படித்தேன். இந்த அபத்தமா இருந்தாரு, இந்த ராமகுமாரி இப்படி பேட்டி கொடுத்துருக்காரு. ஏராளமாக விவாதிக்கப்பட்டு பேச எத்தனை நூல்கள். அம்பேத்கர் சொல்றாருல,
அந்த மனு மட்டும் என்கிட்ட கிடைச்சா வாயாலே கடிச்சு கொதிர விடுன்றார் அம்பேத்கர். அப்படிப்பட்ட நிராகரிக்கப்பட்ட அப்படிப்பட்ட கருத்துக்களை நாகசாமி சாதிகளை பற்றி சனாதன முறையில் அந்த பிராமணியத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு முயற்சி என்பது அவர் மேற்கொண்டிருக்கிறார். மனு தர்ம நூலை இந்துமணி ராமகோபாலனுக்கு ஆசிரியர் அனுப்பியது போல் ஏற்கனவே தேவபிரம் எழுதிய தமிழில் வெளியிட்ட அந்த பதிப்பையும் இந்த ஆங்கில பதிப்பையும் உடனடியாக பாரதி புத்தகாலய தோழர்கள் நாகசாமிக்கு உடனடியாக இன்றி அனுப்பி வைக்குமாறு நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம். அடுத்தது இந்த நூல்கள் வரக்கூடிய குறிப்பாக பல்வேறு ஆதாரங்களையும் தொகுத்து தேவபிரம் எழுதியிருக்காரு. அவர் சொல்லுகிற போது ஏற்கனவே தமிழ்நாட்டில் கூட பேராசிரியர், சென்னை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய பேராசிரியர் பரிதிபார் கலைஞர், அவர் மொழியை பற்றி அவருடைய ஆய்வில் சொல்லியிருப்பதில் எப்படி அதாவது வடமொழி, லத்தீன், கிரேக் போன்ற மொழிகளைப் போல் தமிழ்மொழியும் உயர்தனி செம்மொழியாக இருக்கிறது. இவைகளெல்லாம் நாகசாமிக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஆக ஒட்டுமொத்தமாக நாகசாமி அவர்களுடைய அந்த ஊர் என்பது எந்தவித அறிவியல் பூர்வமான ஆதாரம் இல்லாமல் இலக்கியங்களுடைய சான்றுகள் இல்லாமல் தொல்லியல் துறையில் இயக்குநாள் இருக்கக்கூடிய ஒருவர் அகழ்வாராய்ச்சியில் கிடைக்கப்பட்ட கல்வெட்டுகளிலிருந்து கிடைத்த ஆதாரங்களையும் மேற்கோள் காட்டாமல் அந்த ஆதாரங்களுக்கு நேர்மாறாக ஒரு நூலை எழுதி தமிழகத்தில் தொடர்ந்து பல ஆண்டு காலமாக தந்தை பெரியார் அவர்களும் பொது உடைமை இயக்கத்தை சார்ந்தவர்களும் நிராகரித்த அந்த சனாதனத்தை தூக்கி பிடிப்பதற்கு நாகசாமி முயற்சி எடுக்கிறார். அவர் ஒருபோது வெற்றி பெற மாட்டார். அத்தகைய அந்த நாகசாமி சனாதி தூக்கி பிடிக்கக்கூடிய அவருடைய கருத்துக்கு மாறாக தேவபெருமகள் எழுதிய இந்த நூல் என்பது உண்மையிலேயே தமிழ்த்து எல்லா மாவட்டம் கொண்டு சொல்ல வேண்டிய நூல். இந்த நூலை வெளியிடுவதற்கு நூலை ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்து தர்மபுரி வெளியிடுவதற்கு பதிலாக சென்னையில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து எங்களை போன்றோர் அழைத்து இந்த விழாவை நடத்துவதற்கு முயற்சி எடுத்த டாக்டர் செந்தில் அவர்களையும் சிசுபாலன் அவர்களையும் மீண்டும் ஒரு முறை பாராட்டி 100 பக்கங்களை கொண்ட தமிழ் நூல் ஆங்கிலம் வந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் மட்டுமல்ல, அடுத்து நமக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய மாநில மொழி நூலை கொண்டு செல்வதற்கு நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.